தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம ப்ளஸ் டூ முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த எய்ம் எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்றது எம்பிபிஎஸ், ரெண்டாவது பிடிஎஸ், அதுலனா ஆயுஷ் கோர்சஸ் இது வேணால் இருக்கலாம். அதாவது சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் தான் வந்து மெயினாக எடுத்து படிக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி மெயினாக சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும் பொழுது அவங்களோட கேரியர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று எம்பிபிஎஸ் போவாங்க, பிடிஎஸ் படிப்பாங்க, அல்லது வந்து ஆயுஷ் கோர்சஸ், ஆயுஷில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி, சித்தா, யுனானி, ஆயுர்வேதா இந்த மாதிரி எடுத்து படிக்கிறது. இது எல்லாத்துக்குமே நீட் வந்து மிக மிக அவசியம். ஸோ அப்போ நீட்டு இல்லாமல் இருக்கிற மெடிக்கல் படிப்பு தனியாக இருக்குது, நீட்டு சேர்ந்த மாதிரி இருக்கிற மெடிக்கல் படிப்பு அப்படின்னு சொல்கிறது இப்போ நான் சொன்ன விஷயங்கள். ஸோ இதெல்லாமே தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கிற மாணவர்களாக இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் எடுத்து படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்ஜினியரிங் லெவலில் சூஸ் பண்ணுறாங்க. என்ஜினியரிங்கில் தெர் இஸ் லாட் ஆஃப் கோர்சஸ், அது கடல் மாதிரி இருக்குது, நிறையா இருக்கும். அதில் நம்ம எதை படிக்கிறது, எதை படிக்கக்கூடாது, இதை படித்தா பெனிஃபிட் இருக்குமா, இதை படித்தா வேலை கிடைக்குமா, இதை படித்தா கவர்மெண்ட் ஜாப் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பெற்றோர்களிடத்தும் இருக்குது, மாணவர்களிடமே கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ சொல்ல போகிற விஷயமா என்ன அப்படின்னா, பொதுவாகவே இப்போ எங்களை மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா யூடியூபர்ஸ், நிறைய கல்வியாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் இதை படிங்க, இது இந்த மாதிரி ஆகலாம், இதை படித்தா இந்த மாதிரி ஆகலாம், இதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது. இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான என்ஜினியரிங் வாய்ப்புகள், டாப் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன், போன வீடியோ அது தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் எந்த மாதிரி விஷயங்களை சொன்னாலும் நீங்கள் அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு போக போகிறதும் கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எடுக்கணும், முடிவு அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக நீங்கள் தான் எடுக்கணும். நாங்கள் வந்து ஒரு வழியை காமிச்சு விட்றோம், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முடிவு அப்படின்னு சொல்கிறது யார் எடுக்கணும்னா, நீங்கள் என்ன குரூப் படிச்சிங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸில் அதிக மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக, கெமிஸ்ட்ரியில் அதிக மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக, அல்லது மேக்ஸ் உங்களுக்கு நல்லா வருமா, எதுன்றது உங்களுக்கு தெரியும். அதை பொறுத்து தான் நீங்கள் கோர்ஸே சூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஆஃப்டர் ப்ளஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா எந்த காலேஜில் போய் சேரணும், எந்த கோர்ஸ் எடுக்கணுன்றது அதை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. அப்போ உங்கள் கேரியர் அப்படின்னு சொல்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, ப்ளஸ் ஒன்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒனில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு குரூப் சூஸ் பண்ணுறீங்க, அதே குரூப் ப்ளஸ் டூலையும் படிக்கிறீங்க, அதே குரூப் ரிலேட்டடாக இருக்கிற ஹையர் ஸ்டடீஸும் உங்களால் பண்ண முடியும், அதனுடைய கேரியர் ஆப்ஷனும் உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் சொல்ல வர மெயின் விஷயமா என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் பாருங்கள், இது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, தெரியாமல் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணி நீங்கள் ஒரு தெளிவான முடிவை கண்டிப்பாக எடுக்கணும். அந்த தெளிவான முடிவு அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக நீங்கள் தான் எடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் கேட்டு நான் இதை படிக்கலான் இருக்கிறேன், நீ என்ன நினைக்கிற, இதை படிக்கலாமான்னு அவங்கக்கிட்ட போய் ஆப்ஷன் கேட்கக்கூடாது. உங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் ஆப்ஷன் கேட்காதீங்க, ரிலேட்டிவ் கிட்ட ஆப்ஷன் கேட்காதீங்க. உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு மேபி வந்து வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து படிக்காதவர்களாக இருந்தாங்கன்னா, உங்களுக்கு நல்லா படித்த உங்கள் ஆசிரியர்கள், அவங்க டியூஷன் டீச்சர்ஸோ, இல்லை உங்கள் ஆசிரியர்களோ, ஸ்கூல் டீச்சர்ஸோ, அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க, தவறு கிடையாது. அந்த மாதிரி கேட்டு முடிவு அப்படின்னு சொல்கிறது ஃபைனலாக ஸ்டூடெண்ட் ஆகி நீங்களும் உங்களுடைய அப்பா அம்மா உங்கள் பேரண்ட்டு தான் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக ஒரு முடிவை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், என்ன ஆகணும் நீங்கள் நினைக்கிறீங்க, எதை படித்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்னென்னா, நிறைய மாணவர்கள் வந்து நம்மக்கிட்ட வராங்க, சார் நான் வந்து இப்போ அவங்க வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருப்பாங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பாங்க, எம்எஸ்சி படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் வந்து அது என்னன்னே தெரியாமல் குரூப்பில் போய் சேர்ந்துடுறாங்க. அதில் அவங்களுக்கு விருப்பமே இருக்காது, பேரண்ட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது வெளியிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாரோ ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் அந்த குரூப் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துருக்கும் போது அவங்க வந்து காலேஜில் வந்து பார்த்தோன்னா அரியர் மேலே அரியர் வச்சு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா விருப்பமில்லாத ஒரு குரூப் எடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நிலைமை தான் வரும். ஸோ உங்களுக்கு எது இந்த ஃபைனலாக சொல்ல போகிறது என்னென்னா, உங்களுக்கு எந்த குரூப் தேவை, எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுட்டு அதில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை உங்கள் திறமையை காமிங்க. காமிச்சு வெளியில் வந்தீங்கன்னா அதில் நல்ல பர்சன்டேஜ் எடுத்து வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான், இதுதான் பெஸ்ட், இதுதான் சூப்பர், இதுதான்
தி பெஸ்ட் அப்படின்னு எந்த கோர்ஸையுமே சொல்ல முடியாது. எல்லா கோர்ஸும் பெஸ்ட்டு தான், ஆனால் எதிர்காலத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பொறுத்து அந்த கோர்ஸுடைய டிஃப்ரென்சியேஷன் வந்து மாறுபடுது. எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கோர்ஸ் வந்து இன்னும் ஒரு 2 வருடத்தில் அது நல்லா இல்லாமல் போகலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நல்லா இல்லாத கோர்ஸுகள் இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்கலாம். ஸோ அதனால் டாப்பில் இருக்கிற கோர்ஸ் இது நல்லா இல்லாத கோர்ஸ் அப்படின்னு எதையுமே பிரிக்காமல் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து படிங்க. அப்படி படிக்கும்பொழுது நல்ல மதிப்பெண் உங்களால் எடுக்க முடியும், அதை பொறுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே வரும். ஸோ இதுதான் மெயினாக அந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள். ஸோ நாம் அடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மாணவர்கள் வந்து எந்தெந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு, எந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலான்றதையும் பார்க்க போகிறோம். கூடவே அதுக்கு அடுத்த வீடியோவில் திரும்ப காமர்ஸ் குரூப் படித்தவர்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கண்டினியூவாக வந்து பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் டூ கேரியர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் எல்லாம் அது உள்ளே இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.